Hello friends, welcome to Shalu's Artistry. Morpheus blue bottle vechi eppadi or flower vase design pandradhunda innikana video la nama paakaporum. Ipo na or Morpheus blue bottle eduthiruken, adoda shape paathina nalla round ah alaga irukku, paakkaradhukku paana maadhiri irukku. Ipo adoda mail purathula hot glue use panni na design pandrak aarambikkiren. Indha maadhiri or leaf shape varinjikonga, varinjittu adukulla irukra gap full ah hot glue potu fill pannidunga. நம்ம இப்போ ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணனதுக்கு மேலே இன்னொரு ரவுண்டு ஃபில் பண்ணுவோம். அப்பதான் நல்லா தடியா தெரியும், பார்க்க எம்போஸ்டா தெரியும். நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கிற லீஃப்ல இருந்து மேல அதோட கழுத்து பகுதி வரைக்கும் சின்ன சின்ன கோடு போட்டு விட போறோம். இந்த கோடு ஃபைனலா நீங்க பாத்தீங்கன்னா கொடி படர்ந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த டிசைனை நம்ம பாட்டில் சுத்திலையும் போட போறோம். நம்ம ஹாட் க்ளூல டிசைன் பண்ணி முடிச்ச பின்னாடி நம்ம பாட்டில் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு கம்பியும் ஒரு லைட்டரும் எடுத்துக்கேன். இப்போ இந்த லைட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சிருக்க லீஃபை வந்து ஹீட் பண்ண போறோம். இந்த லைட்டரை பக்கத்துல காட்ட காட்ட ஹாட் க்ளூ வந்து உருகற காமிச்சிரும். அப்புறம் நம்ம வச்சிருக்க அந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு அதுக்கு நடுவில் சின்ன சின்ன கோடு நம்ம போட்டு விடுவோம். பார்க்கறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான லீஃப் ஷேப் நமக்கு கிடைக்க காமிச்சிரும். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியல்ங்கிறதுனால அதிகமாக ஹீட் பண்ணாதீங்க. இதே ப்ராசஸை த்ரூ அவுட் த பாட்டில் நம்ம பண்ணணும்னா எல்லா லீவ்ஸுமே இதே மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம பாட்டில் பார்க்கறதுக்கு நிறைய டிரான்ஸ்பரண்டான லீவ்ஸ் எல்லாம் ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். இப்போ கலர் பண்ணுறதுக்காக ஒரு தின் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலர் ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணி மெயினாக நம்ம எங்கெங்கெல்லாம் கோடு போட்டு வச்சுருக்கோமோ அந்த கோட்டுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன கேப் ஆகும். அந்த கேப்பை தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபில் பண்ண போகிறோம். இந்த கேப் ஃபில் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ஃபுல் பாட்டிலுக்கும் கலர் அடிச்சிடலாம். ஹாட் க்ளூ மேலே பெயிண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது, அதனால ரெண்டு டைம் நீங்கள் கலர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரஷில் பெயிண்ட் பண்ணது கோடு கூட தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அது கலரில் டிப் பண்ணி த்ரூ அவுட் த பாட்டில் அந்த ஸ்பாஞ்சை மெல்ல மெல்லமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட பாட்டில் வந்து ஈவனாக தெரியும். இந்த பாட்டிலோட கழுத்து பகுதிக்கிட்டு இருக்கிற ஹாட் க்ளூ வந்து உறிஞ்சி வர மாதிரி இருக்கும். ஆனால் கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் ஃபெவிக்விக் இல்லைன்னா ஃபிக்ஸ் வேல் இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ நான் மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜிகினாவை கொட்டின மாதிரி நல்லா பவுடரியாக இருக்கும். நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கிற லீஃப் மேலே ஃபெவிக்கால் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பெயிண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த இடத்த பூரா நிரப்பிடுங்க. இப்போ ஃபெவிக்கால் நிறைஞ்ச பின்னாடி அந்த ஃபெவிக்கால் மேலே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற மெட்டாலிக் கலரை ஒரு ஸ்பாஞ்சில் மெல்லமாக தொட்டு அந்த ஃபெவிக்கால் மேலே மெல்ல மெல்லமாக வச்சு விடுங்க. இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற க்ளூவும் இப்போ நம்ம வைக்கிற மெட்டாலிக்கும் ஒட்டிக்கும். இது அதுக்கு பின்னாடி கழுண்டெல்லாம் வராதுங்க, உங்கள் கையோட ஒட்டிட்டு வராது, நல்லா பவுடரியாக ஸ்டிக் ஆகிடும். இதே மாதிரி இந்த பாட்டிலில் இருக்கிற எல்லா லீவ்ஸையும் கலர் பண்ணிவிடுங்க. இந்த மெட்டாலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர்லாம் பண்ணி முடிச்ச பின்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி இடத்துல அந்த கலரோட கிளிட்டர்ஸ் வந்து ஸ்பில் ஆகிருக்கும். அதை நம்ம கடைசியில் பெயிண்டிங் ப்ரஷ் வச்சு தொடச்செடுக்க வேண்டியது வரும். இதை வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கால் ஏதாவது ஒரு கம்மு இல்லைன்னா தண்ணி இதுகளுக்கு நடுவில் கொஞ்சமாக அந்த மெட்டாலிக் கலரை போட்டிங்கன்னா இதை நல்லா கலக்கி எடுக்கும்போது உங்களுக்கு அது பெயிண்டோட கன்சிஸ்டன்சியே வந்துடும். எப்பவும் போல் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே இதை அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வெயிலில் வைக்கும்போது எவ்வளோ அழகாகவும் ஷைனிங்காகவும் இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் வேஸ்
சின்ன சைஸில் இருக்கிற அந்த கிங் லூயிஸ் 14 அப்படிங்கிற பாட்டிலில் நான் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் மெட்டாலிக் கலரும் யூஸ் பண்ணல, ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பெயிண்ட்டும் பண்ணலை, பேர்ல் கலர்ஸ் யூஸ் பண்ணி நார்மல் ப்ரெஷில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ளவர் வேஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.